ஹலோ எவ்ரிபடி, யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் சுகபலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள சிக்கிப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக நீங்கள் அங்கே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியம் உங்கள் அங்கே உங்களை போட்டு அங்கே வதைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் ப்ரோவர்ப்ஸ் 3:26 சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பாராம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார் அப்படி என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் சில காரியங்களில் அகப்பட்டிருப்பீர்கள், ஆனால் அல்லது ஒரு கடனுக்குள்ளாக, அல்லது ஒரு நோய்க்குள்ளாக, அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியம் வேர்க்கிலேயோ அல்லது குடும்பத்திலேயோ இல்லை உங்களுடைய உறவுகள் மத்தியில் ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பீர்கள், ஆனால் பயப்படாதீர்கள். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் நம்புகிற மனுஷர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல என்று பார்க்கிறோம். ஆனால் உன்னால உங்களுடைய என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்றாலும், அவர் மேல நம்பிக்கையாய் மாத்திரம் இருந்து பாருங்கள். உன் கர்த்தர் உன் நம்பிக்கை கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் காத்துக் கொள்வார். அதனால அவர் காத்துக் கொள்ளும்படிக்கு நான் இன்றைய வேளை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக காத்துக் கொள்வார். பரிசுத்த நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான வேளையில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் அகப்பட்டிருப்பார்கள், இயேசுவ நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசுவ நல்ல நாமத்தினால வேண்டுகிறோம். அங்க நல்ல தகப்பனே, ஆமென். மறுபடியும் உங்களை இன்னும் ஒரு செய்தியினூடாக சந்திக்கிற வரைக்கும், அருள் ஃப்ரம் லண்டன், காட் பிளஸ் யூ.